பக்தி எப்படி செலுத்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். திருமூலர் முதுபெருஞானி. திருமூலர் முதுபெருஞானி ஆவதற்கு என்ன காரணம்? பக்தி. இப்போ நாம் தான் செலுத்துகிறோம் பக்தி. பொங்கல் வைக்கிறோம், புளியோதரை செய்கிறோம், சக்கரை பொங்கல் செய்கிறோம், எதை செய்கிறோம். சில பேர் ஆடு கோழி வெட்டுவாங்க, அவங்க பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பழைய பேர் செய்கிறாங்க. அவர்களும் பக்தி செலுத்துகிறார்கள், நாமும் பக்தி செலுத்துகிறோம். அவர் விஷயம் தெரிந்து பக்தி செலுத்துகிறார். திருமூல ராசன் விஷயம் தெரிந்து எப்படி பக்தி செலுத்தணும், யாரிடம் செலுத்தணும், என்ன கடவுளிடம் என்ன கேட்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் தெரியும். இல்லை என்றால் ஞானியாக முடியாது. ஆக திருமூல தேவர் நந்தீசன் திருவடியை உருகி தியானம் செய்தார். நந்தீசன் திருவடியை உருகி தியானம் செய்ததினால் நந்தீசன் ஆதி தலைவன் சிவபெருமான் வீட்டை அன்பு செலுத்தி அவர் சித்தி பெற்றார். இப்போ நந்தீசன் ஆட்சி பெற்றதினால்தான் அவர் இன்று இந்த 3000 பாடலை அமைத்திருக்கிறார். அப்போ ஆசான் நந்தீசன் என்ன செய்வார்? திருமூல தேவர் நந்தீசனை காலையில் ஒரு 10 நிமிடம் தனி அறையில் ஓம் நந்தி சாய நம, ஓம் நந்தி சாய நம, ஓம் நந்தீசன் சொன்னார். எதுக்காக என்னை அழைத்தேன்னு கேட்டார். அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிவுபக்குவம் வேணும்னு. அப்போ அவர் சொன்னார், இன்னும் உனக்கு பக்குவம் வரவில்லை அப்படின். எப்போது எனக்கு பக்குவம் வருனார்? என்று என்னுடைய திருவடியை உருகி தியானிக்கிறாய். தியானிக்க தியானிக்க முன் செய்த வினை தீரும். முன் செய்த வினை தீர்ந்தால் சிறப்பறி உண்டாகும். சிறப்பறி உண்டாதான் இந்த தேகம் காம தேகம் என்றும், இது இந்த காம தேகம் மூடத்தனத்தை உண்டாக்கும் என்றும், அந்த மூடத்தனத்தால் தான் இது பொருள் மீது வெறி, பொருள் வெறி, காம வெறி, பொருள் வெறி உண்டாகும். மூடத்தனத்தான் பொருள் மீது நிலையில்லாத பொருள். அந்த பொருள் யாராட்டி இருந்தது, யார்கிட்ட போகுது, இப்படியோ போயிட்டே இருக்கு. அந்த பொருளை எப்படியும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.